ஜவுளி உற்பத்தியில் முன்னணியில் இருந்து வரும் மஞ்சள் மாநகரமான ஈரோட்டில் ஓடும் பாசன வாய்க்காலின் நிலைதான் இது. பளிங்கு கண்ணாடி போல பாய்ந்து ஓட வேண்டிய வாய்க்கால்கள் பார்த்தாலே அச்சத்தை ஏற்படுத்தும் வண்ணத்தில் ஓடுவதற்கு அப்பகுதிகளில் செயல்பட்டு வரும் சாய பட்டறைகளே காரணம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பவானி ஆறு, காலிங்கராயன் கால்வாய் என முக்கிய பாசன ஆறுகளில் சாயப்பட்டறைகள் மற்றும் தோல் தொழிற்சாலைகளின் கழிவுகள் நேரடியாக கலப்பதால் இந்த நீரை பயன்படுத்தும் பொதுமக்களும் கால்நடைகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஆலைகளின் கழிவு கலப்பதால் நொய்யல் ஆறு தற்போது கழிவுநீர் ஆறாகவே மாறிவிட்டதாக தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் காவிரிக்கும் அதே நிலை ஏற்பட்டு வருவதாகவும் எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர். கழிவுகள் கலந்த நீரையே குடிநீராக பயன்படுத்தும் மக்கள் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்து வருவதோடு ஏராளமானவர்கள் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் முழுமையாக சாயக்கழிவு நீரால் பாதிக்கப்பட்டு நொய்யல் ஆறு முழுவதுமாக சாயக்கழிவு ஆறாக மாறிவிட்டது. காவேரி ஆறும் முழுமையாக சாயக்கழிவுகள் கலந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் காளிங்கராயன், பவானி, ஈரோடு மாவட்டத்தை சுற்றியுள்ள ஈரோடு மாவட்டத்தில் மக்கள் குடிநீருக்கு உபயோகப்படுத்துகின்ற அனைத்து ஆறுகளும் குடிப்பதற்கு தகுதி இல்லாத கழிவுநீர் சாக்கடைகளாக மாறிக்கொண்டிருக்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு மருத்துவமனையிலும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு இல்லை எனவும் பெங்களூரு, சென்னை, கோவைக்குதான் செல்ல வேண்டியிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கு தனிப்பிரிவு அமைக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலகத்திலேயே மஞ்சளுக்கு பெயர் போன மஞ்சள் மாநகரம், அதாவது கேன்சருக்கு மருந்தாக யூஸ் பண்ணுற மஞ்சளை விளைவிக்கிற மாநிலம் மாநகரமாக இருந்த நம்மளோட ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு மருத்துவ மாநகரமாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட கேன்சர் நம்ம தமிழகத்திலேயே நம்பர் ஒன் கேன்சர் மாவட்டம்னா நம்மளோட ஈரோடு மாவட்டம் தான். இப்போ ஏற்பட்ட அவல நிலைக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படி நொய்யலை வந்து சாயக்கழிவு நீராக சாயக்கழிவு ஆறாக மாற்றினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு காவேரி ஆறையும் அதே மாதிரி மாற்றிட்டுருக்காங்க. அதெல்லாம் போக ஊரில் இருக்க எல்லா டையிங் ஃபேக்ட்ரி ஏகப்பட்ட கழிவுகள் கொட்டுற இடமா பெருந்துறையும் ஈரோடும் மாறிக்கொண்டே வருகிறது. நம்மளோட அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஈரோடு அரசு மருத்துவமனையில் இருக்க கேன்சர் பிரிவிக்கும் நம்மளோட பெருந்துறை கிட்டத்தட்ட சாண்டோரின்னு சொல்லுவோம், அதை இன்றைக்கி அரசு மருத்துவமனை எடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த அரசு மருத்துவமனையிலையும் கேன்சருக்கு என்று தனி பிரிவும் இல்லை, அதுக்கான ஏற்கனவே இருந்த டாக்டரையும் மாற்றிருக்காங்க. இங்கே ஒரு இவ்வளோ பெரிய மாவட்டத்தில் கேன்சரில் நம்பர் ஒன்னாக இருக்கிற மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் பார்க்கறக்கு டாக்டர் இல்லை, கேன்சருக்கு டாக்டர் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மெத்தனை போக்கான விஷயங்கிறத நீங்கள் எல்லோரும் கருத்தில் கொள்ளணும். இதெல்லாம் தாண்டி இங்கே வர எல்லாருமே ஏழை மக்கள். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் தனியார் மருத்துவமனையை ஊக்குவிக்கணும்னா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணி கூட ஊக்குவிக்கலாம். இங்கே வர மக்கள் சாதாரண அடிப்படை வசதி கூட இல்லாதவங்க இங்கே வந்து மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை எல்லாத்தையும் பெங்களூர் போ, சென்னை போ, வேற எங்கா தனியார் ஆஸ்பத்திரியில் போன்னு அலைக்கடிக்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான விஷயம். சாயம் மற்றும் தோல் தொழிற்சாலைகள் தங்களது கழிவுநீரை முறையாக சுத்திகரிப்பு செய்து மறுபயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என தெரிவித்துள்ள பொதுமக்கள், நீர்நிலைகளில் கழிவுகள் கலப்பதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் தினகரன்.